ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொக்க டைம்ஸ். இன்றைக்கி நம்ம மொக்க டைம் சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம அவதார் 2 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. நம்ம மொக்க டைம்ஸ் சேனலில் வந்துக்கிட்டு பொதுவாக வந்துக்கிட்டு மூவி ரிவ்யூ பண்ணுற சேனல் கிடையாது. நம்ம வந்து ட்ராவல் விலாகு, அப்புறம் ஏதாவது புதுசாக ஒரு இடங்களை நம்ம போகிறோம், விசிட் பண்ணுறோம்னா அது சம்மந்தமாக வீடியோ எடுத்து போடக்கூடிய ஒரு சேனல் தான். ஆனால் மூவி ரிவ்யூ என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்சது, ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்குது, அது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த மூவியோட ரிவ்யூக்களை மட்டும்தான் நம்ம சேனலில் வழங்குகிறோம். பாருங்கள், ஏற்கனவே அவதார் 2 ட்ரெய்லர் வந்த உடனே நம்ம வந்துக்கிட்டு அந்த ட்ரெய்லரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2009 வந்த முதல் பார்ட்டுக்கும் இப்போ 2022 டிசம்பரில் வரக்கூடிய பார்ட் 2 இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்களை டைரெக்டாக போகலாம். படம் வந்து பார்த்தோம். படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்து உலகத்தில் கிட்டத்தட்ட வந்து இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்துக்கிட்டு அந்த சாதனையை முறியடிக்கிற வரைக்கும் அதுதான் வந்துட்டு உள்ளதுலேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவியாக இருந்துச்சு. ஸோ இந்த மூவி வந்துக்கிட்டு அந்த இதை பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னா பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். என்னென்னா, இப்போ தான் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று அடுத்த 1 மந்த்துக்கு வந்து பயங்கரமான ரன் இருக்கும். மூவியில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜேக் செல்லி அவர் வந்துக்கிட்டு இராணுவத்தில் இருப்பார். ஒரு பிளான் பண்ணி அந்த பண்டவரால் போயிட்டு அந்த மக்களோட வாழ்க்கை முறையை கற்றுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட வந்துக்கிட்டு அவரை வந்துக்கிட்டு ஒன்றிணைக்கிறாரு. அப்போ வந்துட்டு அந்த இராணுவம் என்ன பண்ணுது, அவங்க அந்த பிளானட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்துக்கிட்டு திருடி பூமிக்கு கொண்டு வந்து பூமி ஏதாவது பண்ணலான்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த ரிசோர்ஸை திருடுறது அப்படின்றது அது எங்கன்னா, அவங்க வந்துக்கிட்டு தெய்வமாக மதிக்கக்கூடிய அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஃபுல்லாக வந்து அழிச்சிருவாங்க, அந்த மரம் அவங்க தங்கியிருக்கிற இடத்தையெல்லாம் அழிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்துக்கிட்டு அந்த நேவி மக்களாகவே மாறி இராணுவத்துக்கு எதிராக போராடி அந்த இராணுவ மக்களை காப்பாற்றி மீட்டெடுக்கிறது தான் வந்துட்டு முதல் பார்ட்டோட கதை. ஸோ அப்போ அவங்க வந்து அங்கே நேத்திரின்ற அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய தலைவனோட ஒரு பொண்ணை அவர் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அதோட படத்தை முடிச்சிருவாங்க. இப்போ 2வது பார்ட்டில் என்ன, அவங்க வந்துக்கிட்டு 4 குழந்தைகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மாதிரி. ஸோ அந்த 1வது பார்ட்டில் வில்லன் இறந்துருவார். ஸோ அந்த வில்லனை வந்துக்கிட்டு 2வது பார்ட்டில் என்ன பண்ணுறாங்க, நேவி மக்கள் மாதிரியே ஒரு குளோனிங் மெத்தடில் மாற்றி, ஸோ அவர் வந்துக்கிட்டு இந்த ஃபேமிலியை கொல்லலான்னு வர்றாப்புல. அப்போ இந்த கொல்லலான்னு வரும்போது இவங்க வந்துக்கிட்டு ஒரு மீனவ மக்கள், அதாவது எப்படின்னா அது ஒரு வேற ஒரு குரூப், அந்த குரூப்பை தேடி போய் அங்கே தங்கிட்டு இவங்க குடும்பத்தை காப்பாற்றினாங்களா, அந்த வில்லனை அழித்தாங்களா, அது இல்லாமல் மனித குலம் வந்து திருப்பி வந்து பண்டவர்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தான் அந்த கதையில் சொல்ல வர்றாங்க. படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. விஷுவல்ஸ் வந்து டாப் நாச்சு. கிட்டத்தட்ட 13 வருஷம் எடுத்துக்கிட்டு பண்ணதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. சீன்ஸ் எதையுமே வந்துக்கிட்டு சுமாராக இருக்காது. சீன் வந்துக்கிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் 3 மணி நேரம் டைம் போகிறதே தெரியாது. பார்க்குறதுக்கு நல்ல லைட்டிஃபிங் எஃபெக்டோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த உலகத்துக்குள்ளே நம்மளே போய் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். ஏன்னா வந்து இன்னும் விடுமுறையெல்லாம் வந்துச்சுன்னா, லீவ்லாம் வந்துச்சு, ஹாலிடேஸ் வந்துச்சுன்னா போய் கண்டிப்பாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.